ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தோட்டம் வீடியோவில் எல்லார் வீட்லேயும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய சங்குப்பூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம சங்குப்பூக்களை எப்படி வளர்க்கலாம், அதுக்கப்புறம் அதனுடைய வகைகள், அதனுடைய பயன்கள், அப்புறம் உணவில் இந்த சங்குப்பூக்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய முகப்பொலிவுக்கும் கூந்தல் பராமரிப்புக்கும் இந்த சங்குப்பூக்கள் ரொம்பவே உதவும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சங்குப்பூவில் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று ஓர் இதழ் இருக்கிறது, இன்னொன்று அடுக்கு வெரைட்டி. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரெகுலராக நம்ம வீட்டு தோட்டங்களில் வளர்க்குறது இந்த ஒயிட் கலர் தான். அது போக ப்ளூ கலர் வளர்ப்போம். ஆனால் இதுலேயே பிங்க் கலர், அதுக்கப்புறம் டபுள் ஷேட் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இனிய மாடி தோட்டத்தில் நாலு விதமான சங்குப்பூக்கள் வளர்த்துருக்கோம். ஒன்று இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த ஒயிட் கலர், அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ப்ளூவும் ஒயிட்டும் சேர்ந்தா மாதிரியான டபுள் கலர், அப்புறம் ப்ளூ கலர்லேயே சிங்கிள் பெட்டல் இருக்கிறது, அப்புறம் நல்ல ப்ளூ கலர்லேயே அந்த அடுக்கு வெரைட்டி. இந்த மாதிரி ஒரு நாலு வெரைட்டிஸ் வளர்த்துட்ருக்கோம். பாருங்கள் டபுள் ஷேடில் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஆனால் பொதுவாக மருத்துவ பயன்பாட்டுக்கும் சரி உணவுக்கும் சரி நம்ம இந்த ப்ளூ கலரும் அப்புறம் ஒயிட் கலரும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். மீதி கலர்ஸ் எல்லாம் பெருசாக யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. இந்த சங்குப்பூவில் ஏகப்பட்ட மருத்துவ பயன்பாடுகள் இருக்குது. அதுவும் வெள்ளை நிற சங்குப்பூக்களுக்கு இன்னுமே மருத்துவ குணம் அதிகம். இந்த வெள்ளை நிற சங்குப்பூக்களை நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறதால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் சரியாகுது. இந்த நீலக்கலர் சங்குப்பூக்களை வச்சு ப்ளூ டீ தயாரிக்கலாம். இந்த நீலக்கலர் சங்குப்பூக்களை தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி அது கூட நம்ம லெமன் பிழிஞ்சோம் அப்படின்னா பிங்க் கலரில் மாறிடும். அது கூட நம்ம சுவைக்கேற்ற மாதிரி நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கள் கண்டோ போட்டு எடுத்துக்கலாம். இந்த ப்ளூ டீ நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அஜீர்ண கோளாறை சரி செய்து, வெயிட் லாஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஸ்கின்னையும் ஹேரையும் மெயின்டைன் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ளூ டீ வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். இந்த டீயை நம்ம எடுத்துக்கிற அன்னைக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவோம். இந்த சங்குப்பூவில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டியும் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டியும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துது. அது மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கண்ட்ரோலில் வைக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ப்ளூ டீயை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த சங்குப்பூக்களை நம்ம வீட்டு தோட்டங்கள்லையும் சரி மாடி தோட்டங்கள்லையும் சரி வளர்க்குறது ரொம்பவே சுலபம். விதைகள் மூலியமாக வளர்க்கலாம். இது ஒரு கொடி வகை சார்ந்தது, அதனால் இதுக்கு ஒரு சின்ன பந்தல் மாதிரி அமைப்பு கொடுத்தோம் அப்படின்னா நல்ல வளர்ச்சி இருக்கும், நிறைய பூக்கள் பூக்கும். அப்படி பந்தல் போட வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி சின்ன க்ரோ பேக்கில் குத்துச்செடியாகவும் வளர்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சின்ன செடியில் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு அப்படின்ட்டு. நம்ம இந்த கொடிகள் வளர வளர இதை ப்ரூன் பண்ணி அதாவது கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய பக்கக்கிளைகள் வந்து குத்துச்செடியாகவே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த செடி கீரை பேக்கில் தானாகவே விதைகள் விழுந்து முளைச்சது தான். இந்த பூக்களை நம்ம பறிக்காமல் விடும்பொழுது இந்த பூக்களே விதைகளாக மாறிடுது. ஒவ்வொரு பூவிலிருந்தும் நமக்கு அஞ்சாறு விதைகள் கிடைக்கும். இந்த பூக்கள் மட்டும் கிடையாது, இந்த செடியுடைய ஒவ்வொரு பாகமும் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் ஒயிட் கலர் அப்புறம் ப்ளூ கலர்லேயே அடுக்கு அப்புறம் டபுள் கலர் பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ப்ளூ கலர்லேயே சிங்கிள் பெட்டல். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்ட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செடியுடைய ஒவ்வொரு பாகத்துலேயும் மருத்துவ பயன்கள் நிறையவே இருக்குது. இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா நுரையீரலுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதனுடைய இலைகளை நான் பயன்படுத்துனது கிடையாது. யாராவது பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் தயாரிக்கிறோம் இல்லைங்களா குளியல் பவுடர், அதாவது நலுங்கு மாவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் நிறைய விதமான இலைகளை சேர்ப்போம். உதாரணத்துக்கு நம்ம வேப்பலை அப்புறம் குப்பமீனி இலை இதெல்லாம் சேர்ப்போம். அது கூடவே இந்த சங்குப்பூவனுடைய இலைகளையும் நம்ம காய வச்சு சேர்க்கலாம். குப்பமீனி இலை மாதிரியே நம்ம சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இதனுடைய இலைகளும் சரி செய்து, இதனுடைய வேர்களையும் விதைகளையும் கூட சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சங்க இலக்கியங்களில் இந்த சங்குப்பூக்களை பற்றின நிறைய குறிப்புகள் இருக்குது. மகாவிஷ்ணுக்கு ரொம்ப உகந்த மலராக இந்த சங்குப்பூக்களை சொல்கிறாங்க. நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் பொழுது இந்த பூக்களை நல்லா நம்ம நிழலில் உலர்த்தி க்ரஷ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி க்ரஷ் பண்ண இந்த பூக்களை ஆன்லைனில் நூற்று கணக்கில் விற்கிறாங்க. அப்படி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பூக்களை நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் பூக்களில் இருக்கக்கூடிய அதே பலன்கள் இதுலேயும் கிடைக்கும் நமக்கு. இந்த சங்குப்பூக்களை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு எப்படியெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.
கலர் சங்கு பூக்களை வச்சு ஒரு அருமையான ஸ்கின் சீரம் ஒன்று செய்யலாம். இந்த சீரம் செய்யறதுக்கு ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் தேவை, அதுவும் நம்ம தோட்டத்திலேருந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். ஒன்று இந்த ப்ளூ கலர் சங்குப்பூ, அப்புறம் ஆலோவேரா ஜெல். நம்ம ப்ளூ கலர் சங்குப்பூவை நல்லா க்ரஷ் பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்து சாறு கிடைக்கும். அந்த சாறு கூட ஆலோவேரா ஜெல்லை நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான சீரம் ரெடி ஆகிடும். இந்த ஜெல்லை நம்ம ரெகுலராக பயன்படுத்துறதால ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சங்குப்பூவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியால் நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் மறையும். இந்த சீரமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே ப்ளூ டீ எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சங்குப்பூக்களை எப்படியெல்லாம் உணவில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சங்குப்பூக்களை வச்சு ப்ளூ கலரில் இட்லி தோசை இதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, புலாவ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சங்குப்பூ இட்லி எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். தோசை, அதுக்கப்புறம் புலாவ், இது எல்லாமே நம்ம சேனலில் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இதுக்குன்னு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன், சங்குப்பூ ரெசிபீஸ் அப்படின்ட்டு, செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த சங்குப்பூக்களை நம்மளுடைய மாடி தோட்டத்தில் ரொம்ப எளிமையாக வளர்த்து நம்ம எல்லோரும் பயன்பெறலாம். தேங்க்யூ.